2019 ஆண்டு ஆந்திர பிரதேசத்தின் முதல்வராக பதவியேற்க தயாராகிக் கொண்டிருந்த YS ஜெகன்மோகன் ரெட்டி குறித்து ஒரு கட்டுரையை வெளியிட்டது CNN நியூஸ் 18 இணையதளம். சினிமாவை மிஞ்சிய ஜெகனின் எழுச்சி என்ற அந்த கட்டுரையை படித்த பிரபல பாலிவுட் இயக்குனர் அனுராக் காஷ்யப் ஒரு அட்டகாசமான திரைப்படம் உருவாக காத்திருக்கிறது என்று ட்விட்டரில் பதிவிட்டார். அனுராக் காஷ்யப் சொன்னது போலவே ஒரு சினிமாவை விஞ்சிய மகிழ்ச்சி, நெகிழ்ச்சி, மோதல், வலி, துயரம், வெற்றி, சாகசம் என எல்லா கூறுகளையும் பரபரப்பான விகிதத்தில் கலந்தது ஜெகன்மோகனின் வாழ்க்கை. அதில் மிக முக்கியமான திருப்பு முனை YSR காங்கிரஸ் கட்சி தொடங்கப்பட்டதுதான். జగనన్నా జగనన్నా జగమంతా నీ వెంటే జగనన్నా జగనన్నా జగమంతా నీ తోటే రాజన్నకు పుత్రుడవు రైతన్నకు మిత్రుడవు జగనన్నా జగనన్నా జగులంతా నీ తోటే రాజన్నకు ప్రతిరూపం రాష్ట్రానికి నువ్వు జగనన్నా జగనన్నా ప్రజలంతా నీ వెంటే. 2009 సెప్టెంబర్ మాసం 2nd ஆந்திர மாநிலம் வேகம்பட்டு விமான நிலையத்தில் இருந்து சித்தூர் நோக்கி சென்று கொண்டிருந்த ஒரு ஹெலிகாப்டர் ஆந்திர முதல்வர் YS ராஜசேகர ரெட்டி உள்ளிட்ட 5 சுமந்து கொண்டு புறப்பட்ட அந்த ஹெலிகாப்டர் திடீரென கட்டுப்பாட்டு அறையுடனான தொடர்பை இழந்தது. பல மணி நேரம் கடந்தும் ஹெலிகாப்டர் என்ன ஆனது என்பது குறித்து எந்த தகவலும் இல்லை. அதனால் ஆந்திரா முழுவதும் அச்சம் பரவிய நிலையில் ஒட்டுமொத்த தேசமும் YSRக்கு என்ன ஆனதோ என பரபரப்பானது. உடனடியாக ஹெலிகாப்டரை தேடும் பணிகள் முடுக்கிவிடப்பட்டன. தரை மற்றும் வான் மார்க்கமாக தேடுதல் நடந்த நிலையில் செயற்கைக்கோள் மூலமாகவும் ஹெலிகாப்டரை கண்டறிய முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. மறுநாள் காலை 8:30 அளவில் அந்த ஹெலிகாப்டர் நல்லமலா என்ற வனப்பகுதியில் விழுந்து நொறுங்கி கிடப்பது கண்டறியப்பட்டது. அந்த விபத்தில் ஹெலிகாப்டரில் பயணித்த அத்தனை பேரும் உயிரிழந்தனர். YSRின் மரணச் செய்தி ஆந்திர மாநிலத்தை அதிர வைத்தது. ராஜசேகர ரெட்டியின் குடும்பத்தினரும் காங்கிரஸ் தொண்டர்களும் கலங்கி நின்ற அந்த சூழலில்தான் அரசியல் ஆட்டமும் சூடுபிடிக்க தொடங்கியது. அப்போது கடப்பா தொகுதியின் எம்பியாக இருந்தவர் YSRின் மகனான ஜெகன்மோகன் ரெட்டி. அடுத்த முதல்வராக ஜெகனை அறிவிக்க வேண்டுமென பெரும்பாலானோர் விரும்பினர். ஆனால் தந்தைக்கு பதவி தந்தது சரி, மகனுக்கு எதற்கு என சிலர் முட்டுக்கட்டை போட்டனர். 1978 முதல் முறையாக MLAவாக ஆன ராஜசேகர ரெட்டி கால் நூற்றாண்டை கடந்த பின்னர்தான் முதல்வர் பொறுப்புக்கு வர முடிந்தது. 2004 நடைபெற்ற தேர்தலின் போதுதான் தனது தந்தைக்கு ஆதரவாக தேர்தல் பிரச்சாரத்தில் இறங்கினார் ஜெகன்மோகன். 2009 கடப்பா நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்டு எம்பி ஆனார். அதற்கு முன்பு வரை தொழிலில் மட்டுமே அவரது கவனம் இருந்தது. 2008 சாக்சி எனும் செய்தித்தாள் நிறுவனத்தையும் 2009 சாக்சி எனும் செய்தி தொலைக்காட்சி நிறுவனத்தையும் தொடங்கினார் ஜெகன்மோகன். அவை தவிர சிமெண்ட் தயாரிப்பு உள்ளிட்ட சில தொழில்களையும் நடத்தி வந்தார். அந்த சூழ்நிலையில் தான் ரோசையாவை ஆந்திர முதலமைச்சராக அறிவித்தது காங்கிரஸ் தலைமை. அப்போது முதலே காங்கிரஸ் தலைமைக்கும் YSR குடும்பத்தினருக்குமான பணிப்போர் தொடங்கிவிட்டது. காங்கிரஸ் தலைமையின் முடிவால் YSR குடும்பத்தினர் அதிருப்தி அடைந்த நிலையில் ரோசையா முதல்வரான பிறகு அவரது நடவடிக்கைகள் குறித்து விமர்சிக்கும் விதமாக ஜெகன்மோகனுக்கு சொந்தமான தொலைக்காட்சியில் சில செய்திகள் ஒளிபரப்பாயின. அது காங்கிரஸ் தலைமையை சீண்டும் விதமாக அமைந்தது. ஆனால் அப்பொழுதெல்லாம் ஜெகன்மோகன் ரெட்டியை யாரும் கேள்வி கேட்கவில்லை. 2009 காங்கிரசின் 125th ஆண்டு விழா கொண்டாடப்பட்ட சமயத்தில் அது குறித்து ஒரு நிகழ்ச்சி ஒளிபரப்பப்பட்டது. அதில் சோனியா உள்ளிட்ட சில காங்கிரஸ் தலைவர்களை விமர்சிக்கும் வகையிலான கருத்துக்கள் இடம்பெற்றதாக கூறப்படுகிறது. அது கட்சிக்குள் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியது. பின்னர் நிகழ்ச்சியின் சர்ச்சைக்குரிய அந்த பகுதி நீக்கப்பட்டது. இப்படி அடுத்தடுத்த சம்பவங்கள் ஜெகன்மோகனுக்கும் காங்கிரஸ் தலைமைக்கும் மத்தியில் இடைவெளியை ஏற்படுத்தியிருந்தன. 6 அப்படியே கடந்தன. இந்த சூழலில் தான் தனது தந்தையின் மரணத்தை முன்வைத்து மக்கள் சந்திப்பு யாத்திரையை நடத்த தயாரானார் ஜெகன்மோகன். ஆம்,
ராஜசேகர் ரெட்டி ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்த போது அந்த அகால மரணம் குறித்து தகவல் அறிந்ததும் ஆந்திரா முழுவதும் அதிர்ச்சியில் ஏராளமானோர் உயிரிழந்தனர். 402 பேர் மாரடைப்பால் உயிரிழந்ததாகவும் 60 பேர் தற்கொலை செய்து கொண்டதாகவும் செய்திகள் வெளியாகின. அப்படி தனது தந்தை மறைந்த செய்தி கேட்டு உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் கூறப்போவதாக அறிவித்தார் ஜெகன்மோகன். அதற்காக உடற்பு யாத்ரா என்ற ஆறுதல் பயணத்தை தொடங்கினார். இந்த ஆறுதல் யாத்திரைதான் ஆந்திராவில் YSR குடும்பத்தினருக்கு எத்தனை மதிப்பு இருக்கிறது என்பதை அறிய வைத்தது. 2010 ஏப்ரல் மாதம் தொடங்கிய ஜெகனின் யாத்திரைக்கு மக்கள் மத்தியில் ஆதரவு பெருகியது. அதனை காங்கிரஸ் தலைமை விரும்பவில்லை. அதே காலகட்டத்தில் தனி தெலுங்கானா கோரி சந்திரசேகர ராவ் ஒருபுறம் பெரும் போராட்டங்களை முன்னெடுத்துக் கொண்டிருந்தார். அதனால் கட்சிக்குள்ளும் மாநிலத்திலும் கடும் நெருக்கடிகளை சந்தித்தது காங்கிரஸ். அந்த சூழலில்தான் YSR குடும்பத்தினரை டெல்லிக்கு வருமாறு அழைப்பு விடுத்தது காங்கிரஸ் தலைமை. 2010 மத்தியில் ஒரு நாள் ஜெகன்மோகன் ரெட்டியின் தாயார் விஜயம்மாவும் சகோதரி ஷர்மிளா ரெட்டியும் டெல்லிக்கு வந்தனர். காங்கிரஸ் தலைமையிடம் YSRக்கு நல்ல மதிப்பு இருந்தது. ஆந்திர காங்கிரசுக்கு அவர் ஆற்றிய பணிகள் அத்தனை வலிமையானவை. 1982 தெலுங்கு தேசம் எனும் கட்சியை தொடங்கிய ஆந்திர சூப்பர் ஸ்டார் என் ராமாராவ் அடுத்த ஓராண்டில் ஆட்சியை பிடித்தார். தெலுங்கு தேசத்தின் அபார வளர்ச்சியால் ஆந்திராவில் ஆட்டம் கண்டது காங்கிரஸ். அப்போது காங்கிரசுக்கு புத்துயிரூட்ட ஒரு புதிய தலைவரை நியமிக்க நினைத்தார் இந்திரா காந்தி. அந்த சமயத்தில் மருத்துவம் படித்த 33 நிரம்பிய இளம் தலைவரான YS ராஜசேகர ரெட்டியை பரிந்துரைத்தார் ராஜீவ்காந்தி. 1989 ஆந்திர மண்ணில் காங்கிரஸ் ஆட்சி அமைக்க YSR ஆற்றிய களப்பணிகளே காரணம் என்றால் அது மிகையல்ல. NTRக்கு பின் தெலுங்கு தேசம் கட்சியின் தலைமை பொறுப்பை ஏற்ற சந்திரபாபு நாயுடு 1995 ஆந்திர முதல்வரானார். அசைக்க முடியாத செல்வாக்குடன் அரியணை ஏறிய சந்திரபாபு நாயுடுவை சமாளிக்கவும் YSR தான் தேவைப்பட்டார். 1998 மீண்டும் காங்கிரஸ் தலைவரானார் ராஜசேகர ரெட்டி. அடுத்த ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் காங்கிரஸ் 91 இடங்களை பிடிக்க எதிர்க்கட்சி தலைவரானார் YSR. 2004 தேர்தலுக்கு முன்பாக மாநிலம் முழுவதும் கிட்டத்தட்ட 1400 தொலைவிற்கு நடைப்பயணம் மேற்கொண்டார் ராஜசேகர ரெட்டி. மக்களோடு மக்களாக இணைந்து அவர்களின் குறைகளை கேட்டறிந்த அந்த பயணம் 185 தொகுதிகளை காங்கிரசுக்கு வாரி கொடுத்தது. நடை பயணத்தின் போது தான் வாக்களித்தபடியே விவசாய கடன் ரத்து, விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம், மருத்துவ காப்பீட்டு திட்டம், 2 ரூபாய்க்கு 1 கிலோ அரிசி என பல மக்கள் நலத்திட்டங்களை அமல்படுத்தினார் முதல்வரான YS ராஜசேகர ரெட்டி. இந்தியாவிலேயே முதன்முறையாக 108 ஆம்புலன்ஸ் வசதியை கொண்டு வந்ததும் ராஜசேகர ரெட்டி தான். இதனால் அடித்தட்டு மக்களின் மனதில் சிம்மாசனமிட்டு அமர்ந்த YSR 2009 தேர்தலிலும் வென்று 2 முறையாக ஆட்சி கட்டிலில் அமர்ந்தார். இத்தனைக்கும் அந்த தேர்தலில் சிரஞ்சீவியின் கட்சியும் களமிறங்க கடும் போட்டி நிலவியது. ஆனால் சினிமா நடிகர்களை பார்க்க மக்கள் கூடுவது இயல்புதான், அது வாக்குகளாக மாறாது என உறுதிபட கூறினார் ராஜசேகர ரெட்டி. அவரது கணிப்பு அப்படியே வலித்தது. அதுவரை ஆந்திர அரசியலில் எந்த காங்கிரஸ் முதல்வரும் தங்களது ஆட்சி காலத்தை 5 முழுமையாக நிறைவு செய்ததில்லை. முதன்முறையாக அதனை உடைத்த YSR மக்களிடம் பெற்ற நன்மதிப்பால் 2 முறையாகவும் முதல்வராக பொறுப்பேற்றார். இத்தகைய செல்வாக்குமிக்க நபர் என்பதால் காங்கிரஸ் தலைமை தங்களை உரிய முறையில் வரவேற்கும் என்று நம்பினர் ரெட்டி குடும்பத்தினர். 15 காத்திருத்தலுக்கு பின் விஜயம்மாவும் ஷர்மிளாவும் உள்ளே அழைக்கப்பட்டனர். உள்ளே நுழைந்ததுமே அவர்களது எதிர்பார்ப்பு பொய்த்து போனது. இறுக்கமான முகத்துடன் அமர்ந்திருந்த காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி சம்பிரதாயமான நல விசாரிப்புகளுக்கு பின் நேரடியாக விஷயத்திற்கு வந்தார். ஆந்திராவில் ஜெகன்மோகன் ரெட்டி நடத்தும் உடற்பு யாத்திரையை உடனே நிறுத்த வேண்டும் என்றார். இந்த யாத்திரை எதற்காக நடத்தப்படுகிறது என்பதை விஜயம்மா எடுத்து கூற முயன்றபோது அதனை கேட்க மறுத்த தலைமை கோபமாக எழுந்து நிறுத்துங்கள் என்று கூறியதாக சொல்லப்படுகிறது. காங்கிரஸ் தலைவரின் ஆவேசத்தால் அதிர்ச்சியும் அவமானமும் அடைந்த YSR குடும்பத்தினர் மனமுடைந்து ஆந்திரா திரும்பினர். தலைமையின் தடை குறித்து கவலைப்படவில்லை ஜெகன்மோகன் ரெட்டி. ஆறுதல் யாத்திரை என்பது தங்களின் தனிப்பட்ட விஷயம் என்று கூறிய ஜெகன்மோகன் தலைமையின் பாராமுகத்திற்கு தக்க பதிலடி தரும் வகையில் யாத்திரையை தொடர முடிவெடுத்தார். அந்த காலகட்டத்தில் தெலுங்கானா கோரிக்கையை முன்னிறுத்தி ஆந்திராவில் போராட்டங்கள் உச்சகட்டத்தை எட்டிய நிலையில் ரோசையாவை மாற்ற முடிவெடுத்தது காங்கிரஸ் தலைமை. அப்போதாவது ஜெகனின் பெயர் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று நம்பினர் அவரது ஆதரவாளர்கள்.
ஆனால் மீண்டும் அவர்களது எதிர்பார்ப்பு ஏமாற்றத்தையே சந்தித்தது. கிரண்குமார் ரெட்டி ஆந்திர முதல்வரானார். 2010 நவம்பர் மாதம் 25 கிரண்குமார் ரெட்டி பதவியேற்ற நிலையில் 29 தனது எம்பி பதவியை ராஜினாமா செய்த ஜெகன்மோகன் காங்கிரஸில் இருந்து விலகுவதாக அறிவித்தார். புலிவெந்துல்லா தொகுதி சட்டமன்ற உறுப்பினரான விஜயம்மாவும் கட்சியிலிருந்து விலகுவதாக அறிவித்தார். ராயலசீமா பகுதியில் YSR குடும்பத்தினரை பற்றி சொல்லப்படும் ஒரு வாசகம் உண்டு. அந்த குடும்பத்தினர் யாரையாவது பழி வாங்க வேண்டும் என்று எண்ணிவிட்டால் எதிர்தரப்பு அதை உணரும் வரை ஓய மாட்டார்கள் என்று சொல்லப்படும். அந்த வாசகத்தை காங்கிரஸ் தலைமை அறிந்திருக்க வாய்ப்பில்லை. அதனால் ஏற்பட்ட இழப்பு எனவோ காங்கிரசுக்குத்தான். கட்சியில் இருந்து வெளியேறிய ஒரு மாதத்திற்கு பின் விஜயவாடாவில் விவசாயிகள் நலனுக்காக 48 மணி நேர உண்ணாவிரதத்தை மேற்கொண்டார் ஜெகன். அதில் 25 எம்எல்ஏக்கள் கலந்து கொண்டது காங்கிரசின் அரியணையை அசைத்து பார்த்தது. 2010 டிசம்பர் மாதம் 7 45 தான் ஒரு புதிய கட்சியை தொடங்கப் போவதாக அறிவித்தார் ஜெகன்மோகன். தாயும் மகனும் ஒரு சேர எம்எல்ஏ மற்றும் எம்பி பதவியில் இருந்து விலகியதால் அந்த இரு தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தல் நடத்தும் நிலை ஏற்பட்டது. அந்த சமயத்தில் ஹிந்துஸ்தான் டைம்ஸ் இதழுக்கு பேட்டியளித்த ஜெகன்மோகன் தான் சட்டமன்றத்திற்கு போட்டியிடப் போவதில்லை என்றார். ஜெகனின் தந்தையும் தாயும் நின்று வென்ற தொகுதியான புலிவெந்துலாவில் அவர் போட்டியிடலாம் என பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தான் நாடாளுமன்றத்திற்கு போட்டியிடப் போவதாக கூறியது எல்லோரையும் ஆச்சரியப்படுத்தியது. தாங்கள் ஆட்சி அமைக்கும் போது ஆந்திராவில் எதிர்கட்சிகளே இருக்காது என்று சொன்ன ஜெகன்மோகன் 3வது இடத்தில் காங்கிரஸும் 2வது இடத்தில் தெலுங்கு தேசமும் இருக்கும் என ஆரூடம் கூறினார். டெல்லி செல்வது தனது விருப்பம் அல்ல, ஆனால் சட்டமன்ற தேர்தலில் 2 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெல்வதை விட நாடாளுமன்ற தேர்தலில் பெரும்பான்மை வித்தியாசத்தில் வெல்வதே திட்டம் என கூறி டெல்லிக்கு குறிவைத்தார். 2011 மார்ச் மாதம் 12 கிழக்கு கோதாவரி மாவட்டத்தில் உள்ள ஜக்கம்பேட்டாவில் YSR காங்கிரஸ் என்ற தனது புதிய கட்சியை தொடங்கினார் ஜெகன்மோகன் ரெட்டி. யுவஜன ஸ்ரமிகா ரைது என்பதன் சுருக்கமே YSR என சொல்லப்பட்டாலும் ராஜசேகர ரெட்டியின் பெயர் கட்சியின் பெயரில் இருப்பது தன் பலம் என்பதை அறியாதவர் அல்ல ஜெகன். கட்சி தொடங்கியவுடன் கடப்பா நாடாளுமன்ற தொகுதிக்கும் புலிவெந்துல்லா சட்டமன்ற தொகுதிக்கும் இடைத்தேர்தல் வந்தது. சொன்னது போலவே கடப்பா தொகுதியில் 543,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வென்றார் ஜெகன்மோகன். புலிவெந்துல்லா தொகுதியில் போட்டியிட்ட அவரது தாயார் விஜயம்மா 85,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வென்றார். இத்தனைக்கும் அந்த தொகுதியில் ஜெகனின் சித்தப்பாவான YS விவேகானந்த ரெட்டியை வேட்பாளராக நிறுத்தியிருந்தது காங்கிரஸ். ஆனால் YSRன் செல்வாக்கு காங்கிரஸின் வெற்றி வாய்ப்பை தட்டி பறித்தது. இடைத்தேர்தல் வெற்றி மூலம் ஆந்திராவில் YSR காங்கிரஸ் தடம் பதித்த நிலையில் ஜெகன்மோகனுக்கு அடுத்த சோதனை வந்தது. வருமானத்திற்கு அதிகமான சொத்து சேர்த்த வழக்கில் 2012 ஜெகன்மோகனை கைது செய்தது சிபிஐ. 2004 முதல் 2009 வரையிலான ராஜசேகர ரெட்டியின் ஆட்சி காலத்தில் ஜெகனுக்கு சொந்தமான தொழிலில் பல்வேறு நிறுவனங்கள் முதலீடு செய்திருந்தன. அரசிடமிருந்து அந்த நிறுவனங்கள் பெற்ற ஆதாயத்திற்கு கைமாறாக இந்த முதலீடுகள் செய்யப்பட்டதாக குற்றம் சாட்டப்பட்டது. அந்த சமயத்தில் நமக்கு எதற்கு வரம்பு என YSR காங்கிரஸ் கட்சிக்கு வந்த பலர் மீண்டும் காங்கிரசுக்கும் தெலுங்கு தேசம் கட்சிக்கும் தாவினர். வாழ்க்கையில் அதுதான் தனது சோதனையான காலகட்டம் என்கிறார் ஜெகன். அந்த காலகட்டத்தில் கட்சியையும் தொழிலையும் தூக்கி நிறுத்தியது ஜெகனின் தாய், தங்கை மற்றும் மனைவி ஆகிய மூவர்தான். 18 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் 1 தொகுதிக்கும் June 12 இடைத்தேர்தல் நடைபெறவிருந்த நிலையில் May 27 கைது செய்யப்பட்டார் ஜெகன்மோகன். தேர்தல் பிரச்சாரத்திற்கு அவர் செல்லக்கூடாது என்பதற்காகவே இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக அப்போது ஜெகனின் தாயார் குற்றம் சாட்டினார். ஜெகனுக்கு ஜாமீன் கிடைக்காததால் வேறு வழியின்றி விஜயாமாவை அத்தனை தொகுதிகளிலும் பிரச்சாரம் மேற்கொண்டார். சொத்து குவிப்பு வழக்கு ஜெகன்மோகனின் செல்வாக்கை குறைக்கும் என்று அவருக்கு எதிரானோர் எண்ணிக்கொண்டிருந்தனர். ஆனால் ராஜசேகர ரெட்டிக்கு மக்கள் மத்தியில் இருந்த நன்மதிப்பு சற்றும் குறையவில்லை என்பதை, அது ஜெகனின் கைதுக்கு எதிராக அனுதாப அலையாக வீசியதையும் தேர்தல் முடிவுகள் தெள்ள தெளிவாக காட்டின. 18 சட்டமன்ற தொகுதிகளில் 15 1 தொகுதியையும் கைப்பற்றி விஸ்வரூபம் எடுத்தது YSR காங்கிரஸ். இது சிறையில் இருந்த ஜெகனுக்கு புதிய தெம்பை கொடுத்தது. பலமுறை ஜாமீன் கேட்டு மறுக்கப்பட்ட நிலையில்
16 மாதங்கள் சிறைவாசம் அனுபவித்தார் ஜெகன்மோகன் ரெட்டி. ஒய் எஸ் ராஜசேகர ரெட்டி இருந்த காலம் வரை அவரது குடும்ப பெண்கள் அரசியலிலோ தொழில்களிலோ ஈடுபட்டதில்லை. ஆனால் அவரது மறைவிற்கு பின் ஜெகன் சிறையில் அடைக்கப்பட்ட நிலையில் மூவரும் தங்களது குடும்பத்தின் பாரம்பரியத்தை காக்க களத்தில் இறங்கினர். ஜெகனின் மனைவி பாரதி தொழில்கள் அனைத்தையும் நிர்வகித்துக் கொண்டார். கட்சி தொடர்பான வேலைகளை விஜயாம்பாவும் ஷர்மிளாவும் பகிர்ந்து கொண்டனர். 2003 ஒய் எஸ் ஆர் நடத்திய பிரஜா பிரஸ்தனம் எனும் பாத யாத்திரையைப் போல மரோ பிரஜா பிரஸ்தனம், அதாவது மக்களுடன் மீண்டும் ஒரு பயணம் எனும் யாத்திரையை தொடங்கினார் ஷர்மிளா. ஆந்திரா முழுவதும் 3000 கிலோமீட்டர் தூரத்திற்கு ஷர்மிளா மேற்கொண்ட நடைப்பயணம் ஒய் எஸ் ஆர் காங்கிரஸை உயிர்ப்போடு வைக்க உதவியது. சிறையில் இருந்த காலகட்டத்தில் தெலுங்கானா உருவாக்கத்திற்கு எதிராக உண்ணாவிரதம் மேற்கொண்டார் ஜெகன்மோகன். 125 மணி நேர தொடர் உண்ணாவிரதத்தால் உடல்நிலை பாதிக்கப்பட்ட அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். பலகட்ட சட்ட போராட்டங்களுக்கு பின் ஜெகன்மோகனுக்கு ஜாமீன் கிடைத்தது. சிறையில் இருந்து வெளியே வந்த ஜெகன் மீண்டும் சுறுசுறுப்பாக கட்சி பணிகளில் ஈடுபட்டார். தெலுங்கானா பிரிவினையை எதிர்த்து ஜெகன்மோகனும் விஜயாமாவும் தங்களது எம்பி மற்றும் எம்எல்ஏ பதவிகளை ராஜினாமா செய்தனர். இந்த நிலையில் 2014 தேர்தல் வந்தது. தெலுங்கு தேசமும் பாரதிய ஜனதாவும் கூட்டணி அமைத்து போட்டியிட தனித்து களமிறங்கினார் ஜெகன்மோகன். அந்த காலகட்டத்தில் ஒய் எஸ் ஆர் காங்கிரசுக்கு என தனி ஒரு செல்வாக்கு வளர்ந்திருந்தது. ஆனால் காங்கிரஸை எதிர்த்த வாக்காளர்கள் அப்போது வீசிய மோடி அலையால் தெலுங்கு தேசம் பாஜக கூட்டணிக்கு வாக்களித்தனர். தெலுங்கானா பிரிவினைக்கு முன்னதாக நடைபெற்ற கடைசி தேர்தலான இந்த ஆந்திர பகுதியில் 102 இடங்களை சந்திரபாபு நாயுடுவும் 67 இடங்களை ஜெகன்மோகனும் பிடித்தனர். 8 நாடாளுமன்ற தொகுதிகளும் ஒய் எஸ் ஆர் காங்கிரசுக்கு கிடைத்தன. அந்த தேர்தலில் காங்கிரஸ் ஒரு இடத்தில் கூட வெற்றி பெற முடியாமல் படுமோசமான தோல்வியை சந்தித்தது. தான் சந்தித்த முதல் பொது தேர்தலில் 2வது இடத்தை பிடித்த ஜெகன் எதிர்க்கட்சி தலைவராக சட்டசபையில் அமர்ந்தார். சூடான விவாதங்களை எழுப்பி ஆந்திர அரசியலை பரபரப்பாக மாற்றினார். 5 ஆண்டு போராட்டத்திற்கு பின் எதிர்க்கட்சி தலைவராக அமர்ந்த ஜெகன்மோகன் முதல்வர் நாற்காலியை நோக்கி காய் நகர்த்த தொடங்கினார். 2014 மோடிக்கு தேர்தல் ஆலோசகராக பணியாற்றிய பிரசாந்த் கிஷோரை தனது ஆலோசகராக நியமித்தார் ஜெகன்மோகன். அவர் வகுத்து கொடுத்த திட்டத்தின்படி மாநிலம் முழுவதும் பாத யாத்திரை செல்ல முடிவெடுத்தார் ஜெகன்மோகன். தந்தையின் பாதையில் தனையன் மேற்கொண்ட பாத யாத்திரை மக்கள் மத்தியில் ஜெகன்மோகனை வெகுவாக கொண்டு சேர்த்தது. ஆந்திரா முழுவதும் ஜெகன் அண்ணா ஜெகன் அண்ணா என உச்சரிக்க தொடங்கியது. జగనన్నా జగనన్నా జగమంతా నీ తోటి రాజన్నకు పుత్రుడవు రైతన్నకు మిత్రుడవు జగనన్నా జగనన్నా జగులంతా నీ తోటి రాజన్నకు ప్రతిరూపం రాష్ట్రానికి జగనన్నా జగనన్నా ప్రజలంతా నీ జగన్మోహనుకు సాధకమాగ ఎదుర్ముఖామిలం பல அரசியல் குழப்பங்கள் நிகழத் தொடங்கின. தெலுங்கானா பிரிவினையால் ஆந்திரா இழக்கும் வருவாயை ஈடு செய்யும் வகையில் ஆந்திராவுக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்க வேண்டும் என்று கட்சிகள் கோரிக்கை விடுத்திருந்தன. ஆனால் மத்தியில் இருந்த பாஜக அரசு அதற்கு செவிசாய்க்கவில்லை. தங்களது கூட்டணி மூலமாக பாஜகவுக்கு சந்திரபாபு நாயுடு அழுத்தம் கொடுத்த போதும் அது நடக்கவில்லை. அதனை கெட்டியாக பிடித்து கொண்ட ஜெகன்மோகன் சிறப்பு அந்தஸ்து கோரி தனது எம்பிக்களை ராஜினாமா செய்ய வைத்தார். அதே சமயம் எதிர்கட்சிகளுக்கு தாங்கள் சளைத்தவர்கள் அல்ல என்பதை காட்டும் வகையில் தங்களது கோரிக்கையை நிறைவேற்றாத பாஜக கூட்டணியை முறித்தார் சந்திரபாபு நாயுடு. இதற்கிடையில் தனது பாத யாத்திரையின் இறுதி கட்டத்தை எட்டிய ஜெகன்மோகன் வழக்கு ஒன்றின் விசாரணைக்காக ஹைதராபாத் செல்வதற்காக விசாகப்பட்டினம் விமான நிலையம் வந்தார். அப்போது செல்பி எடுக்க வேண்டும் என கூறி ஜெகன்மோகனை நெருங்கிய ஒரு இளைஞர் திடீரென தான் வைத்திருந்த கத்தியால் அவரை தாக்கினார். அப்போது சிறு காயத்தோடு தப்பினார் ஜெகன்மோகன். ஆனால் அந்த தாக்குதல் ஆந்திராவில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியது. இப்படி அடுத்தடுத்த பரபரப்புக்கு மத்தியில் 2019 தேர்தல் வந்தது. இந்த முறை காங்கிரசுடன் கூட்டணி வைத்திருந்தார் சந்திரபாபு நாயுடு. புதிதாக கட்சி ஆரம்பித்த நடிகர் பவன் கல்யாணுடன் கூட்டணி வைத்துக் கொள்ளலாம் என ஜெகன்மோகனை பலரும் வற்புறுத்தினர். ஆனால் ஒய் எஸ் ஆர் காங்கிரஸ் தனித்து நின்றே ஆட்சி அமைக்கும் என உறுதிபட கூறினார் ஜெகன்மோகன். பெரும் எதிர்பார்ப்புக்கிடையே தேர்தல் நடந்து முடிந்தது. அந்த தேர்தலில் ஒய் எஸ் ஆர் காங்கிரஸ் பெற்ற வெற்றி யாரும் எதிர்பாராது. மொத்தமுள்ள 175 தொகுதிகளில் 151 தொகுதிகளை வென்று வாகை சூடியது ஒய் எஸ் ஆர் காங்கிரஸ். ஜெகன்மோகன் முன்னதாக சொன்னது போல ஒய் எஸ் ஆர் காங்கிரஸ் ஆட்சி அமைக்கும் போது எதிர்கட்சி என்ற ஒன்றே இல்லை. 2வது இடத்தில் தெலுங்கு தேசம் இருந்தது. காங்கிரசும் பாஜகவும் ஒரு இடங்களில் கூட வெல்ல முடியவில்லை.
கம்யூனிஸ்ட் கட்சிகள், பகுஜன் சமாஜ் கட்சி ஆகியவற்றுடன் கூட்டணி அமைத்து போட்டியிட்ட நடிகர் பவன் கல்யாண் தான் போட்டியிட்ட இரு தொகுதிகளிலும் தோல்வியை தழுவினார். ஒரு இடத்தில் மட்டும் அவரது கட்சி வெற்றி பெற்றது. கட்சி தொடங்கிய 8 ஆண்டுகளில் ஆட்சியை பிடித்தார் ஜெகன். பதவியேற்பு விழாவின் போது அவரை ஆற தழுவி முத்தமிட்டார் அவரது தாயார் விஜயாம்மா. காங்கிரசுக்கு எதிராக தாங்கள் இட்ட சபதத்தில் வெற்றி பெற்ற பெருமிதம் அவரது முகத்தில் தெரிந்தது. வயஸ் ஜெகன் மோகன் ரெட்டினே நேனு శాసనం ద్వారా నిర్మితమైన భారత రాజ్యాంగం పట్ల నిజమైన విశ్వాసం విధేయత చూపుతానని తేర్దల్ ప్రచారத்தின் போது நவரத்னலு எனப்படும் முக்கியமான 9 நலத்திட்டங்கள் நிறைவேற்றப்படும் என வாக்குறுதி அளித்திருந்தார் ஜெகன்மோகன். ஒய்எஸ்ஆர் ரைது பரோஷா எனப்படும் விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 12,500 ரூபாய் நிதியுதவி வழங்கும் திட்டம், ஏழை மக்களுக்கு 1,000 ரூபாய்க்கு மேல் ஏற்படும் மருத்துவ செலவு முழுவதையும் அரசே ஏற்கும் வகையிலான ஆரோக்கியஸ்ரீ திட்டம், பூரண மதுவிலக்கு அமல்படுத்துதல், பொறியியல் மாணவர்களுக்கு கல்வி கட்டணத்தை அரசே ஏற்பது உள்ளிட்ட அந்த திட்டங்களில் பெரும்பாலானவை கடந்த 4 ஆண்டுகளில் நிறைவேற்றப்பட்டு விட்டதாக சொல்கிறார் ஜெகன். ஜெகன்மோகன் அரசின் மீதும் ஊழல் குற்றச்சாட்டு உட்பட பல்வேறு புகார்களை முன்வைக்கிறது எதிர்தரப்பு. ஆனாலும் மீண்டும் ஆந்திராவில் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் அரசு அமையும் என்பது ஜெகன்மோகன் ரெட்டியின் நம்பிக்கை. கடந்த தேர்தலில் 151 இடங்களை பெற்ற நிலையில் இந்த முறை ஏன் மொத்தமுள்ள 175 இடங்களிலும் வெல்லக்கூடாது என்று கேட்கிறார் ஜெகன்மோகன். Why not 175 என்ற அவரது கனவை நோக்கி நகர ஆரம்பித்திருக்கிறது ஜெகன்மோகன் ரெட்டியின் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ்.